ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா டைட்டிலில் பார்த்துட்டு அதை தாண்டி போயிட்டுருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, நம்ம ஒரு வேலையாக வந்து அங்கே போனோம், போயிட்டு அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே டேம் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஓகே, வாங்க நம்ம எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு வேலையை வந்து பேங்க்கு போயிருந்தோம், அந்த ஒர்க் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. ஏன்னா நம்ம போன நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் வந்து லீவுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ரிட்டர்ன் வந்துட்டு பேக்கரிக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு. நம்ம வந்து இந்த பேக்கரிக்கு வந்து ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சின்ன பிளான் இருந்துச்சு. சரி ஓகே, இன்னைக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே வந்தோம். உள்ளே வந்தால் சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒர்த்தானது கிடையாது, கிளீனஸ் இல்லை, நீட்டாக இல்லை, எதுவுமே ஒர்த் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி வெளியே போனோம்னா இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வந்ததுக்கு இந்த ட்ரிங்க்ஸாவது வாங்கி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூழ் பாதாம்பால் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்தே கிடையாது, வெறும் பவுட்ரு தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டேமுக்கு வந்து வந்தாச்சு. டேம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேடர்பாளையம் டு திருச்செங்கோடு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா டேம் வந்து இருக்குது. இது வந்து மாரியம்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஸ்டாப்பிங் நேமு. பஸ் ஏறினீங்கனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜேடர்பாளையத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த டேம் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு ரோடு அப்படின்னு இருக்குது. திருச்செங்கோட்டிலேருந்து பஸ் இது பண்ணிங்கன்னா சித்தாவந்தூர் அந்த வழியில் வந்து இருக்குது. நீங்கள் சித்தாவந்தூர்லேருந்து பரமத்தி வழியே போனீங்கன்னா டேம் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது. சித்தாவந்தூர்லேருந்து ஜேடர்பாளையம் போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதாவது திருச்செங்கோட்டிலேருந்து சித்தாவந்தூரில் கட் ஆகி இப்போ ஜேடர்பாளையம் போகிறது அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த டேமில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன அணைக்கட்டுகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி ப்ளே ஏரியாஸ் வந்து நிறைய இருக்குது. அதாவது தூரி இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும், நல்லா குளுக்குழுக்குன்னு இருக்கும். எவ்வளோ வெயில் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குளுக்குழுனு ஜில்லுன்னு இருக்கும். இந்த ஏரியாவுக்கு தான் வந்து நம்ம வந்திருந்தோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரமெல்லாம் வந்து ஓங்கி உயர்ந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மரத்தையெல்லாம் பார்த்துட்டு அது உள்ளே பார்த்தீங்கன்னா மான் எருமை அதாவது காட்டெருமை அது மாதிரி சொல்லி நிறைய வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. நம்ம வந்து நியர்பை அப்படின்றதெல்லாம் வந்து சரி ஓகே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 5 ருபீஸ் 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து 2-வீலர் 4-வீலர் எதுவுமே வந்து அலோவ் பண்ணுறதில்ல உள்ள. ஸோ வெளியவே பார்க் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். முன்னே வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க, இப்போ உள்ளே வந்து டிராஃபிக் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ வெளியவே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம வரலாம். வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம்னா பார்க் வரலாம். இப்போ வந்து டேம் வந்து பார்க்க அலோவ் பண்ணுறதில்ல, தண்ணி வந்து அதிகமாக போகிறதால பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு வந்து டேம் பார்க்குறதுக்கு அலோடு கிடையாது. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்து நம்ம விளையாண்டுக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ஜாலியாக இருந்துக்கலாம். அதாவது மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் டைமிங் தெரியல, ஈவினிங் வந்து 6:00 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நாட்டலோடு அதுக்கப்புறம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாக் பண்ணுறதுக்கு ஒரு செம ஏரியான்னு சொல்லலாம். இதில் வந்து நல்லா வாக் பண்ணலாம், பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். இதில் உள்ள போய் அப்படியே வாக் பண்ணி அந்த சைடு வந்து வரலாம். பார்க்குறக்கு ஒரு இயற்கை காட்சி போல தான் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் என்னோட ஒப்பீனியன் நான் வந்து சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் எடுத்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போவே மக்கள் வந்து அதிகமாக வர்றாங்க, பட் இருந்தாலும் க்ளீன்னஸ் இல்லை, நீட் இல்லை, நிறைய ப்ளே ஏரியாஸ் இன்னும் நிறைய கேம்ஸ் இது மாதிரி கொண்டு வந்து வச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய வர்றாங்க, பட் அதுக்கான தகுந்த இது கிடையாது. இன்னும் எடுத்து நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது நிறைய கேம்ஸு இந்த வாட்டர் அது மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்கன்னா பார்க்க சில சில தண்ணி விளர மாதிரி அது மாதிரிலாம் வச்சா பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருந்துருக்காங்க, இப்போ வந்து சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அது வந்து இப்போ வந்து ஒர்க்கிங் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஐ திங்க் இருக்கான்னு தெரியல, பட் நான் பார்த்த வரைக்கும் இல்லை. இருந்தாலும் அது வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக. அது ஒன்று நீட்டாக அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பரான பிளேஸு, லோக்கலாக இருந்ததுன்னா தாராளமாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்தோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.